வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முனி ஆடியோஸ் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் நல்லம்பள்ளி. இன்றைக்கான வீடியோ பதிவில் இது ஒரு ரெடிமேட் ஹோம் தேட்டர் தான், அது மித்திக் சோனி பிராண்டோட ஹோம் தேட்டரு. இது வந்து கஸ்டமர் சுத்தமாக ஒர்க் ஆகலன்னு சொல்லி நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. பார்த்தோம்னா டோட்டலாக சர்க்கியூட் ஃபுல்லாகவே பர்ன் ஆகிட்டு இருந்தது, எரிஞ்சிட்டு இருந்தது. அதனால் நம்ம அந்த சர்க்கியூட் வந்து எதுவுமே யூஸ் பண்ணலை, அது ஃபுல்லாகவே அப்படியே டோட்டலாக அதில் தனியாக விட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம ஒரு ஃபெட் ஐசி மாதிரி போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், சிங்கிள் சேனல் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி. ப்ளஸ் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டு எல்லாமே நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி நார்மலாக செட்டுக்கு போடுற யூஎஸ்பி போர்டு போட்டு பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எலி உள்ளே போயிட்டு எல்லாம் சப்பு ஸ்பீக்கரெல்லாம் கடிச்சு வச்சுருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இந்த ஒரு கிரில் போட்டு அந்த கிரில்லையே கட் பண்ணிவிட்டு அதில் டியூட்ரு வர மாதிரி ஒரு ஆப்ஷனும் பண்ணிவிட்டு, கண்ட்ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே பேஸு ட்ரிபிளு ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலு, இது எல்லாமே போட்டு பக்காவாக இதிலேயே நீட்டாக ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட் எதுவுமே நம்ம எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணல, நீட்டாக அதனோட ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். இதுதான் வந்து ஹோம் தேட்டரோட பாட்டம் சைடு அடிப்பக்கம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 8-inch ஊஃபர் சப்பு ஸ்பீக்கரை எடுத்துகிட்டு ஊஃபர் ஸ்பீக்கர் போட்டு மெட்டல் கிரில் போட்டோம். எலி கடிக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஸ்பீக்கருமே நித்திக் சோனி பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லாவே ரிசல்ட்டுமே அருமையாக இருக்குது, உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் பழைய ஹோம் தேட்டர் ஒர்க்கிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா கூட நம்ம அதிலே ஆல்ட்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கும் யாருக்காச்சும் தேவைன்னா சொல்லுங்கள், ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.